இருக்கிற முதலியார்பட்டின்ற இடத்துல இருக்கேன். இந்த இடத்துல பனைமரம் விளைச்சல் ரொம்ப ஜாஸ்தி. பனைமரம் விளைச்சல் இருக்கிறதுனால இங்க கருப்பட்டி தயாரிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான லொகேஷன்ல உங்களுக்கு கருப்பட்டி தயாரிக்கிறது காட்ட போறேன். என்ன லொகேஷன் தானே கேக்குறீங்க? ஒரு சூப்பரான லொகேஷன், வாங்க பாக்கலாம். நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த அழகான காட்சி தான் மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த மலைகள் தான் தமிழ்நாடுக்கும் கேரளாக்கும் நடுவுல எல்லையை பிரிக்கும். இப்ப நடந்து போகும்போது எனக்கு ஒண்ணு தோணுது, எனக்கு மட்டும் ரெக்க இருந்துச்சுன்னா பறவை மாதிரி பறந்து போய் அந்த மலையோட அழக சுத்தி சுத்தி ரசிப்பேன். இது ஒரு வகையான காடு சேர்ந்த இடம். சில நேரத்துல இங்க சிங்கம் புலி கூட சுத்திட்டு இருக்குமா, ஆனா இந்த நேரத்துல நாங்க இங்க ஒரு பூனைய கூட பாக்கல. இவர் தாங்க முத்துக்குட்டி, நமக்காக கருப்பட்டி செய்யறதுக்கு பதனி இன்னைக்கு இறக்கி கொடுக்க போறாரு. போலாம் அண்ணே. போ. இந்த மரத்துல தாங்க எடுக்க போறோம் பதனி. நீங்க கையில எடுத்து வரும்போதே கேட்கணும்னு நினைச்சேன், இங்க ஒண்ணு வச்சிருக்கீங்களே, இது என்னது? அருவா சீட்டு. தீட்டுங்களா கொஞ்சம்? இவங்களோட வேலை ரொம்ப கஷ்டமான வேலை. ஒரு நாளைக்கு 35 மரம் ஏறி இறங்குவாராமா. இந்த மரத்துல எடுக்கிற பதனி ஒரு வருஷத்துல 5 மாசம் தான் இருக்குமா, அதுவும் கோடை காலங்கள்ல தான். நேத்து வச்சிட்டு போன பானையில தான் இந்த பதனியை எடுத்து ஊத்துறாருங்க. மறுபடியும் அதே பானையில சுண்ணாம்பு பூசுறாருங்க. இப்ப அந்த பனம்பாளைய நல்லா சீவிட்டு மறுபடியும் அந்த பானையில அப்படியே கட்டிடுவாரு. அதுல வர பதனியை நாளை காத்தால இறக்கிடுவாங்க. தென்னமரம் தான் தோப்பா இருக்கும், பனைமரம் கொஞ்சம் இடைவெளி விட்டு தனித்தனியா தான் இருக்கும். செம்ம ஸ்பீடா எடுத்து கீழே வந்துட்டு இருக்க பாத்தீங்களா. டிஃபரெண்டா இருக்கு. ஒரு ஸ்வீட்னஸ் இருந்தா கூட ஒரு கசப்பு ஒண்ணு தெரியுது. அந்த சுண்ணாம்புன்றது அந்த கசப்பு, அந்த டாக்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கசப்பு தெரியுது இதுல. ஆனா ஒத்தன்டிக்கா இந்த மாதிரி இந்த கிராமத்துக்கு வந்து இந்த மாதிரி பண ஓலையில இந்த பதனி குடிக்கிறது ரொம்ப ஒரு சாட்டிஸ்பாக்சனா இருக்கு. இந்த பதனிய கருப்பட்டி செய்யற விடுதிக்கு எடுத்துட்டு போறேன். இவங்கதான் முப்பிடாதி, நம்மளுக்கு கருப்பட்டி செய்ய கத்து கொடுக்க போறாங்க. பதனி இறக்கி வச்சாச்சு, இப்போ இதுல வடி கட்டி கொதிக்க வைக்க வேண்டியதுதான். குட்டிலமா இப்ப இது நல்லா பொங்கி வரணும் இல்லையா, அது வரைக்கும் கலரிட்டே இருக்கணும் நீங்க. ஆமா, பொங்கும் போது தேங்காய் ஊத்தி 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 ஆச்சு விட்டுட்டே இருக்கணும். அப்புறம் வச்சு கருப்பட்டி ஆகணும். இப்போ இந்த பதனி நல்லா கொதிச்சு உங்களுக்கு வேணுங்கிற அந்த பாகு பதம் வந்துருச்சு இல்லையா? ஆமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க நீங்க? அதுக்கப்புறம் கொதிச்சு வந்ததுன்னா எண்ணெய் ஊத்துவோம். நல்லா அப்படி வெந்தோன்னா பொங்கி அப்படியே வெந்துடும், வெந்து கட்டி ஆயிரும். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த ஓலைக்கு இருக்குல்ல, ஓலைக்குல வந்து இந்த கூப்பனி ஊத்தணும், கட்டி ஆகணும். அப்புறம் ஊத்தி தண்ணிக்குள்ள முக்கணும்.
வாசனை கட்டி ஆயிட்டு. இப்போ முதல்ல அவங்க இந்த பக்குவம் பார்த்துட்டு அந்த இலையில போட்டு தண்ணியில முக்கி எனக்கு கொடுக்கும் போது கொஞ்சம் குழக்குழன்னு இருந்துச்சு. தண்ணியில முக்குனதுக்கு அப்புறம் அவங்க நீவி இப்படி எடுத்தாங்க இல்லையா, இது வந்து கருப்பட்டிக்கான பதம். இப்போ இத இவங்க இந்த பானையில ஊத்திட்டு இருக்காங்க. நல்ல கருப்பட்டியா வெந்துட்டு கட்டிடுச்சிரும். இது ஒரு நாளைக்கு எத்தனை கிலோன்றது பண்ணுவீங்க நீங்க? ஒரு நாளைக்கு 10 கிலோ. 10 கிலோ. இப்ப இந்த கற்பட்டி கிண்டி முடிச்சாச்சு. இந்த பாருங்க இப்படி கட்டியா பிடிச்சிரும், வர மாதிரி பிடிச்சிரும், அப்படி கோடு மாதிரி வந்துருக்காங்க. உடனே தரம் கரெக்டா அவ்வளவு கற்பட்டிக்கு உண்டான தரம் கிடைச்சிட்டு எங்களுக்கு. உடனே நாங்க சிரட்டையில ஊத்திடுவோம், கொட்டாங்குச்சில ஊத்திடுவோம், அவ்வளவுதான் முடிஞ்சது. இந்த கருப்பட்டிக்கான பதம் கரெக்டா வந்துருச்சு. இப்போ இதை சிரட்டையில ஊத்திக்கலாம். அந்த கொட்டாங்குச்சியில சிரட்டையில ஒரு ஓட்டை இருக்கு, அதுல கையை அப்படி வச்சு பதிக்கிறீங்க. இந்த மண்ணு வந்து எதனா தண்ணி கண்ணி எதனா தெளிப்பீங்களா? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. ஆத்து மணல். சோ அது சில்லுன்னு இருக்கும். ஓடையில மண்ணு கிளா, ஓடையில மண்ணு போடுங்க, கிடைக்கும். ஆத்துல அழுதாங்களா அந்த ஆத்து மணல் கிடைக்கும். ஓ, ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இந்த மண்ணு மாத்தணும். ஓகே. நம்ம நாளா வச்சு எல்லாரும் தூர. எவ்வளவு அழகா சாக்லேட் பிரவுன் கலர்ல சாக்லேட் மாதிரியே இந்த கப்ல அவ்வளவு அழகா ஊத்துறாங்கல்ல. இப்ப நீங்க இந்த பானை ஈய சொம்புல போட்டு நீங்க கிண்டுனீங்க இல்லையா, அதுக்கு ஏத்த குவாண்டிட்டிக்கு தான் இந்த சிரட்டை வச்சிருக்கீங்களா? இது வந்து கருப்பட்டி. சூப்பரா இருக்கும். லாஸ்ட் சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. கருப்பட்டி ஒரிஜினல் கருப்பட்டி தான். இப்ப நீங்க இந்த சிரட்டையில ஊத்தி வச்சிருக்கீங்க இல்லையா, இது எத்தனை நேரம் இப்படி இருக்கணும்? முக்கால் மணி நேரம், அரை மணி நேரம் இருந்தாலே போதும். சூப்பரா தட்டி எடுத்துடலாம். தனியா கருப்பட்டி எடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷத்துல கருப்பட்டி தட்டி எடுத்துடலாம். பனைமரத்தோட பதனியும் தென்னமரத்தோட சிரட்டையோட உதவியும் சேர்ந்து வர இந்த கருப்பட்டி எவ்வளவு அழகா இருக்குல்ல. பனை மரம் ஆக்சுவலா வந்து மொத்த மரமுமே வந்து யூஸ் சொல்லுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா பனை மரத்தோட வேர், அதோட கிழங்கு இருக்கு பாத்தீங்களா, அது பனம் கிழங்கு, அது சாப்பிடுவாங்க. அப்புறம் பனை மரத்தோட இலை, அதை குருத்துன்னு சொல்லுவாங்க, அது யூஸ் பண்ணுவாங்க. பனை மரத்தோட பார்க்ஸ், அதாவது அந்த ட்ரீ ட்ரங்க்ஸ், அதுவும் யூஸ் பண்றாங்க. முக்கியமா நுங்கு, அதுல இருந்து வரக்கூடிய பழம், அண்ட் பதனி ஜூஸ், அதுல இருந்து வரக்கூடியது ரொம்ப ஒரு உடம்புக்கு குளிர்ச்சியான ஜூஸ். இப்படிப்பட்ட ஒரு மரத்துல இருந்து வந்ததுதான் இந்த கருப்பட்டி.